இரண்டு வருடங்களாக மேற்கொள்ளப்பட்ட மத்திய வங்கியின் முறிகள் கொடுக்கல் வாங்கல் விசாரணைகளின் போது பல முக்கியமான விடயங்கள் வெளியாகியுள்ளன. அந்த மோசடியோடு தொடர்பட்ட நபர்கள் குறித்த தகவல்களும் வெளியாகி வருகின்றன. 1 பில்லியன் ரூபாயை பெற்றுக் கொள்வதற்காக முறிகளை ஏலத்தில் விடுவதற்கு 2015 பிப்ரவரி 27 இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்தது. இதன்போது 20 பில்லியனுக்கும் அதிகமான தொகை விலைக்கேள்வி ஏலத்தின் மூலம் கிடைத்த போதிலும் மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனின் ஆலோசனையின்படி அரச கடன் கூட்டுத்தாபனம் 10 பில்லியனை ஏலத்தில் பெற்றுக் கொண்டது. 2015 மார்ச் 16 நியூஸ் பஸ்டுக்கு கருத்து வெளியிட்ட மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் தொடர்பாடலில் ஏற்பட்ட குறைபாடு குறித்து குறிப்பிட்டிருந்தார். மத்திய வங்கியின் ஆளுநரே, 26 இதனை 10 மில்லியன் ரூபாயாக அதிகரிக்க வேண்டி ஏற்பட்டது. இது தொடர்பில் முதன்மை முகவர்களுக்கு தெரியப்படுத்தினீர்களா? அவ்வாறு இடம்பெறவில்லை. முதலில் 1 மில்லியனுக்கு என அறிவித்தோம். அரச கரண்ட் திணைக்களம் 1.5 மில்லியன் தொகையின எனக் அறிவித்தார்கள். 20 மில்லியன் முறிகள் அவசியம் என அவர்கள் தெரிவித்தனர். அரசாங்கத்தில் பாரியளவில் நிதி தேவை காணப்படுவதாக அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அறிவித்தேன். ஏன் அந்த பெருமதியில் அரைவாசியான 10 மில்லியனை ஏன் வழங்கக்கூடாது என்று நான் வினவினேன். அதற்கமைய கேள்வி மனு குழு 10 மில்லியன் அவர்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய குறைந்தளவு பெறுமதி என தெரிவித்தது. முதன்மை முகவர்களை இந்த தொடர்பாடல் சென்றடையாமையே இங்குள்ள பிரச்சினை. உண்மையில் முதலாவது சந்தர்ப்பத்தில் அது இடம்பெறவில்லை. நாம் எவ்வாறு முதன்மை முகவர்களுக்கு இதனை தெரியப்படுத்தியது? 20 மில்லியனை கேட்பார்கள் என நான் அறிந்திருக்கவில்லை. நாம் முறிகளை விநியோகிக்க ஆரம்பித்ததன் பின்னர் நாம் எதிர்பார்த்தளவை விடவும் அதில் அதிகளவு காணப்பட்டமை தெரிய வந்தது. இது உள்ளக கொடுக்கல் வாங்கலா? இல்லை, இது எந்த வகையிலும் உள்ளக கொடுக்கல் வாங்கல் அல்ல. இன்னும் இந்த கொடுக்கல் வாங்கல் ஊடாக குளறுபடிகள் இடம்பெற்றுள்ளதாக சிவில் செயற்பாட்டாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். சர்ச்சைக்குரிய முறைகள் ஏலத்தின் போது அதிகமான விலை கேள்வி முன்வைக்கப்பட்டமையினால் பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் எனப்படும் முதல்நிலை வணிக நடவடிக்கையாளர் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அர்ஜுன் அலோசியஸ் பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் தாய் நிறுவனத்துடன் தொடர்பு படுவதுடன் கசுன் பாலிசேன பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்றாதிகாரியாக செயற்படுகின்றார். அர்ஜுன் அலோசியஸ் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநரான அர்ஜுன் மகேந்திரனின் மருமகன் என்பதுடன் அர்ஜுன் மகேந்திரனின் பதவிக்காலத்திலேயே முறைகள் விநியோக சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதற்கான ஏலத்திற்கு பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் 15 பில்லியன் விலை மனு கோரலை முன்வைத்ததுடன் அதில் 13 பில்லியன் மற்றொரு முதல்நிலை வணிக நடவடிக்கையாளரான இலங்கை வங்கியூடாக முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சமூகத்தில் பெரும் சர்ச்சை ஏற்பட்டதுடன் இங்கு ஏற்பட்ட நட்டம் தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகம் மதிப்பீடு செய்திருந்தார். முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஆணைக்குழு முன்னிலையில் கணக்காய்வாளர் நாயகம் இதனை குறிப்பிட்டிருந்தார். பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் கொடுக்கல் வாங்கல் மேற்கொண்ட விதம் தொடர்பில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. கொடுக்கல் வாங்கலில் உண்மையான பிரதிபலனை பெறுபவரை மறைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சட்டமாதிபர் திணைக்களம் குறிப்பிட்டிருந்தது. இதன் மூலம் ஊழியர் சேமலாவர் நிதியத்திற்கு நட்டம் ஏற்படுவதாக சட்டமாதிபர் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இந்த நடவடிக்கையின் இடைத்தரகராக பேனேசியா பேங்கிங் கோர்பரேஷன் நிறுவனம் செயற்பட்டுள்ளதாக சட்டமாதிபர் திணைக்களம் அடையாளம் கண்டுள்ளது. இதன் மூலம் பேனேசியா பேங்கிங் கோர்பரேஷன் நிறுவனம் குறிப்பிடத்தக்களவு லாபம் அடைந்துள்ளதாக சட்டமாதிபர் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதேவேளை இந்த செயற்பாட்டிற்காக பெர்பெச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் நிதி தரகர்களை பயன்படுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பேனேசியா பேங்கிங் கோர்பரேஷன் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிமல் பெரேரா, அவரது தனிப்பட்ட பிணையங்கள் மற்றும் அவருக்கு சொந்தமான என்பி கேபிட்டல் நிறுவனத்தின் பிணையங்களை தனது வங்கியூடாக ஊழியர் சேமலாப நிதியத்துடன் கொடுக்கல் வாங்கல் மேற்கொண்டுள்ளதாக மற்றொரு வியத்தகு தகவல் வெளியாகியது. இந்த செயற்பாடுகளினால் நன்மைகளை பெற்றுக் கொண்ட தரப்பினரை கண்டறியும் விசாரணையில் ஜனாதிபதி ஆணைக்குழு ஈடுபட்டுள்ளது. இந்த கொடுக்கல் வாங்கலின் போது ஊழியர் சேமலாப நிதியம் தொடர்பில் செயற்பட்ட அதிகாரியும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். தற்போது சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ள சிரேஷ்ட மேலதிக பணிப்பாளர் சமன்குமார் என்பவரே இதனை மேற்கொண்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. சமன்குமார் அதிக சொத்துக்களை ஈட்டிய விடயம் சர்ச்சைக்குரியது என்பதால் அவருடைய நிலைப்பாடு தொடர்பிலும் ஜனாதிபதி ஆணைக்குழு கவனம் செலுத்தியுள்ளது. சமன்குமார் நாளைய தினம் முறுகள் விநியோக கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளிக்கவுள்ளார். இவரது சாட்சியம் மூலம் இந்த கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புபட்ட உயர் பதவி தொடர்பில் தகவல்கள் வெளியாகுமா? அரக்கு கர்மாந்த
தற்போது அலோசியேஷன் பணத்தால் மது உற்பத்தி தொழிற்சாலைகளை அமைக்கின்றனர். புதிதாக பத்திரிகை ஆரம்பிக்கின்றனர். அந்த பத்திரிகையில் அதிக பக்கங்கள் காணப்படுகின்றன. திருடிய பணத்தால் எவ்வளவு பக்கங்களை வேண்டுமானாலும் வெளியிடலாம். அது மட்டுமல்ல, இரண்டு ஊடக நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்து வாங்கியுள்ளார்கள். 500 மில்லியன் ரூபாய் வரை கடன் வழங்கப்பட்டுள்ளது. வேண்டுமாயின் அந்த நிறுவனங்களை இங்கு காண்பிக்க முடியும். இதோ இரண்டும் இருக்கின்றன. தற்போது நடுநிலையாக செயற்படுவது போன்று இருக்கும். ஆனால் உண்மையில் தேர்தல் நெருங்கும் போது ரணிலுக்காக வாக்கு சேகரிப்பார்கள். இதுதான் உடன்படிக்கை. இவ்வளவு திருட்டு நடந்தும் மக்களின் நிலைப்பாட்டை கையாளும் நிறுவனங்களை பணம் கொடுத்து வாங்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. அது குறித்து யாரும் கவனிப்பதில்லை. கந்தி விகாரியின் ஒண்டியலில் விழும் பணம் தொடர்பிலேயே பார்க்கின்றனர்.